ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான சிக்கன் மசாலாவான குண்டூர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குண்டூர் சிக்கன் பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கன் துண்டுகளை மசாலாக்களை சேர்த்து ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் துண்டுகளை எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் மிளகாய் தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கப் அளவுக்கு தயிர், வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய், கால் ஸ்பூன் உப்பு. இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு, ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அடுத்ததாக இந்த சிக்கனுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 8 சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் 6 குண்டூர் சில்லியை சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். மசாலாக்கெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கிறேன். இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் சிக்கனை வேக விடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்குற இந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ சிக்கன்லேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ சூப்பரான குண்டூர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த குண்டூர் சிக்கன் வந்து சாம்பார், தயிர் சாதம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.